நம்ம UiPath tutorial ல calculation of two numbers எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். calculation of two numbers வந்து ஒரு சிம்பிளான process தாங்க. அதாவது calculation of two numbersனா வந்துட்டு நம்ம ரெண்டு நம்பர் வந்து முதல்ல இன்புட்டா வாங்கணும், சரிங்களா? அதனால வந்துட்டு நம்ம ரெண்டு இன்புட் வாங்கணும். ஸோ அதனால இன்புட் டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ண போறோம். நம்ம வந்துட்டு சீக்வன்ஸில் எப்படி பண்ணுறது, ஃப்ளோ சார்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே இதில் பார்க்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம சீக்வன்ஸில் பார்க்கலாம். பாருங்கள், நான் சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு இன்புட் வந்து வாங்கணும். ஸோ அதனால் இன்புட் டயலாக் பாக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டு இன்புட் எடுக்கணும். ஸோ அதனால் ரெண்டு இன்புட் டயலாக் பாக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் நம்ம டைப் பண்ணலாம். பாருங்க, என்டர் நம்பர்னு கொடுக்குறேன். இதுலேயும் நம்ம கொடுத்துக்கலாம். பாருங்க, நான் எக்ஸாம்பிளுக்கு நம்பர் பிளேஸ்னு கொடுக்குறேன். ஸோ இதில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ரெண்டு இன்புட் நம்ம வாங்கிட்டோம். ஸோ இதை வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு இன்புட் வந்துட்டு நம்ம வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணோம். ஸோ அந்த வேரியபிளை யூஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேஷன் பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போ நம்ம வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதோட ரிசல்ட்டை வந்துட்டு நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ வேரியபிள் பற்றி நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அந்த வீடியோ ஒரு வேளை பார்க்கலன்னா வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். மேலே ஐ பட்டன்லையும் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வேரியபிளை வந்து இதோட ரிசல்ட்டை ஸ்டோர் ஆகிடும். பாருங்கள், இன்னொரு டயலாக் பாக்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே நம்ம இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம வேரியபிள் டைப் வந்துட்டு இன்டீஜராக வச்சுக்கலாம். சரி, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம கால்குலேஷன் பண்ணோம். நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வந்துட்டு நம்ம மெசேஜ் பாக்ஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு மெசேஜ் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் நம்ம கொடுக்கலாம், நம்ம ரிசல்ட்டுன்னு கொடுக்கலாம். இப்போ இந்த நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேரியபிள் பாருங்கள், நம்பர் ஒன்னை என்டர் பண்ணுறோம். ஸோ அடுத்தது வந்து ப்ளஸ் கொடுத்துட்டு நம்பர் டூ கொடுங்க. இது வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றணும் இல்லைங்களா? ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கலாம். ரெண்டு வேரியபிளையும் ஒட்டுக்கா நம்ம மாற்றிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் நம்பர் ஒன் ப்ளஸ் நம்பர் டூ கொடுத்துருக்கேன், அதாவது அடிஷன் ஆப்ரேஷன் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ரெண்டு இன்புட் வந்து நம்ம கிட்டேருந்து வாங்கிட்டு அதை ஆட் பண்ணி ரிசல்ட்டாக காமிக்கும், சரிங்களா? இதை வந்து நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் நம்பர் கேட்குது, நான் டூன்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் வந்துட்டு த்ரீன்னு கொடுக்கலாம் எக்ஸாம்பிளுக்காக. இங்கே பாருங்கள், ஃபைவ்னு ஒரு ரிசல்ட்டு, சரிங்களா? இப்போ இதில் நம்ம என்ன ஆப்ரேஷன் வேணால் பண்ணிக்கலாங்க. சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எது வேணால் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் வந்து மல்டிப்ளிகேஷன் கொடுக்குறேன். மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுங்க, சரிங்களா? இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்பர் வந்து ஃபைவ் நான் கொடுக்குறேன் ஃபஸ்ட் நம்பரு. செகண்ட் நம்பர் வந்துட்டு நம்ம சிக்ஸ் கொடுக்கலாம். பாருங்கள், ஃபைவ் சிக்ஸாக தேர்ட்டி வரும் ரிசல்ட்டு, சரிங்களா? இதில் நம்ம டிவிஷனும் பண்ணிக்கலாம். நம்ம டிவிஷன் பண்ணி காட்டுறேன். இப்போது இதில் வந்து டிவிஷன் சிம்பிள் கொடுங்க. இப்போ ரன் பண்ணலாம். பாருங்கள், பாருங்கள், ஃபிஃப்டீன் கொடுக்குறேன். ஃபிஃப்டீன் ஃபஸ்ட் நம்பரு டிவைடட் பை ஃபைவ் கொடுக்கலாம். ஸோ த்ரீ வரும் ரிசல்ட்டு, சரிங்களா? ஸோ கான்செப்ட் இதுதாங்க. நம்ம ரெண்டு இன்புட்டை வந்து வாங்கணும், அதை வந்துட்டு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கணும், அதுக்கப்புறமேட்டு அந்த வேரியபிளை யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம கால்குலேஷன் பண்ணணும், சரிங்களா? இப்போ நம்ம இதை ஃப்ளோ சார்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நியூ போயிட்டு நான் ஒரு ஃப்ளோ சார்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன்.
நேம் கொடுத்துக்கோங்க. நேம் கொடுத்து நான் கிரியேட் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், நம்ம இதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ரெண்டு இன்புட் வாங்குகிறோம், ஸோ அதே மாதிரி கால்குலேட் பண்ணுறோம், சரிங்களா? இப்போ ரெண்டு இன்புட் வாங்கலாம். ரெண்டு இன்புட் டயலாக் பாக்ஸ் எடுத்துக்கிறேன் நான். இன்புட் டயலாக் பாக்ஸ் டைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு வாங்க. இந்த ஆரோ கிட்ட வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணிட்டோம்னா வந்துட்டு அதுவாக நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடும், சரிங்களா? இந்த மாதிரி. ஸோ இன்னொரு டயலாக் பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் நம்ம கொடுக்கலாம் பாருங்கள். நான் என்டர் நம்பர்னு கொடுக்குறேன் பாருங்கள், நம்பர் ஒன் அப்படின்னு கொடுக்குறேன் பாருங்கள். நம்ம செகண்ட் டயலாக் பாக்ஸ் தரலாம். ஸோ நம்ம வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணியோ வியூ பண்ணி தரலாம். இப்போ பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம தந்துக்கலாம். பாருங்கள் நம்பர் டூன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த ரிசல்ட் வந்துட்டு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணோம். ஸோ இங்கே நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி செகண்ட்லையும் ஒரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள் வந்துட்டு நம்ம இன்டீஜராக வச்சுக்கலாம். இப்போ நம்ம மெசேஜ் பாக்ஸ் எடுத்துக்கலாங்க. நம்ம ரிசல்ட்னு கொடுக்கலாம். ஸோ அதே ஸ்டெப்ஸ் தாங்க இதுலேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். பாருங்கள், ரெண்டு வேரியபிளும் நான் கொடுக்குறேன். ஸோ இதை நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றணுங்க. ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கலாம், சரிங்களா? இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்பர் ஒன் கேட்குது, த்ரீ கொடுக்கலாம். பாருங்கள், நம்பர் டூ ஃபோர்னு கொடுக்குறேன். ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன், சரிங்களா? ஸோ இதுலேயும் நம்ம அதே மாதிரி தாங்க, இதில் என்ன ஆப்ரேஷன் வேணால் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ப்ளஸ் கொடுத்துருக்கோம், அந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எது வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம், சரிங்களா?